இப்போ வந்து இந்த புக்ல வந்து புலன்காட்சி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து புலன்காட்சின்னு சொல்றோம். அந்த புலன்காட்சி வந்து அதுலயே நம்ம மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த இப்போ டியூல இருந்து புகை வராது, புகையில இருந்து அந்த அந்த சைக்கிள் வராது, வராம தவிர்க்கலாம். டியாவே இருந்ததுன்னா இப்ப நம்ம பொருள் காட்சியிலே மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்த ஆப்ஜெக்டே ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம கவனிச்சா போதுமா? இது வந்து உங்களை வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுக்கும். திருப்பு காட்சிட்டு ஒண்ணு கொண்டு வரோம் பாத்தீங்களா, திருப்பு காட்சி வந்து நம்ம புலன் காட்சியா மாற்றிட்டோம்னா எல்லாமே எல்லாமே புலன் காட்சிகளே எல்லாமே அடங்கி போயிருக்கும். எல்லாத்தையுமே நீங்க நல்லது கிட்டது பாக்காம மோசமானதையும் நீங்க அந்த புலன் காட்சிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே புலன் காட்சிக்குள்ள வந்துருது. இது எனக்கு சொல்லப்போனா நீங்க திருப்பு காட்சியை நீங்க மைண்ட் பண்ணாம இருக்கிறத நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் உள்ள அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஞான விடுதலையில அது பூர்த்தி ஆயிரும். இந்த நான் மனம் அல்ல, இல்ல நான் உடல் அல்ல அப்படின்னு ஒரு 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 வரி உண்டு. சோ அந்த அப்ரோச்ல வந்து சம்டைம் வந்து டென்டிஸ்ட் எல்லாம் போகும்போது சம்டைம் ஏதாவது வலியை வந்துடும் எனக்கு. அதாவது இங்க வலி படும் போது நான் மனம் இல்ல, நான் உடலும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு வந்து அந்த பெயின் இல்ல. சோ இது வந்து கரெக்டான அப்ரோச் தான் அது. அதாவது மொத்தத்துல என்னன்னு சொன்னா மனதை புறக்கணிக்கணும்ங்கிறது நோக்கம். இப்ப மனசுலதான் நிறைய உணர்ச்சிகள்லாம் வருது, அதுல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதை நம்ம சரி பண்ணணும் பாத்தீங்களா. அந்த மன உணர்ச்சிகளை சரி பண்ணணும்ங்கிறத நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப மனதை நம்ம புறக்கணிக்கணும், மனதை வந்து சுதந்திரமா விடணும்ங்கிறத முக்கியம். அப்ப மனதை சுதந்திரமா விடுறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்லிச்சோம்னா மனதை கடந்த ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் அது நான் வந்து மனதை கடந்த ஒண்ணு நீட்டம் சொல்லும் பொழுது மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுருவோம். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் மனதை கிடந்த ஒண்ணு மேல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அதனால மனதை கிடந்த ஒண்ணு ஒண்ணு இருக்குதுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மனதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டோம்னா மனது சுதந்திரம் ஆயிரும். அவ்வளவுதான், மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க மனசு வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள்லாம் மனசு தான் கொண்டு வருது. அப்போ மனதுல இருந்து சுதந்திரம் அடையணும்னு சொல்லி சொன்னா மனதுக்கு நம்ம மனது சுதந்திரமா விட்டுறதுதான் மனது இதாகும். அப்ப அந்த மனது கொடுக்க இம்பார்ட்டன்ஸ கட் பண்ணணும். இப்ப நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டா போதும், மனதை புரிஞ்சுக்கிட்டாலே மனதிலிருந்து விடுதலை ஆயிடலாம். இப்ப இவங்க வந்து நான் மனமல்லிட்டு சொல்றதெல்லாம் வந்து மனதுல இருந்து விடுபடுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு உபாயம் அது. அதாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. ரெமடின்னு சொல்ல முடியாது. அதனால நிறைய நிறைய இருக்கு அந்த அந்த ப்ராசஸ்னால நிறைய இருக்கு அது சரியா செட் ஆகாம போயிருது. இந்த ஞான உங்களோட புக் ஞான விடுதலை புக்கு படிக்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஐ வாஸ் இன் டிஃபரண்ட் ஸ்டேட் ஃபார் ஒன் அவர். அந்த புக்கு படிக்கும் போது வந்து பிரீத்திங் வந்து ரெண்டு ஸ்லோவும் நல்லா வந்துச்சு. பட் இட் வாஸ் ஃபாஸ்ட் பிரீத்திங் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. My mind is playing a trick or it's correct? அதாவது இப்போ நீங்க எப்படின்னா நான் வந்து அவுட் சைட்ல பாடியோட அவுட் சைட்ல இருக்கிற மாதிரியும் நான் தான் இந்த பாடி அவுட் சைட்ல அப்படியே ரேப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஒரு
இட் வாஸ் ஃபார் லைக் ஒரு ஒன் ஹவருக்கு எனக்கு ஸ்பீச்சே இல்ல. ஐ வாஸ் ஸ்டக் இன் ஒரு பொசிஷன். அது வந்து உங்களுக்கு நீங்க நிறைய இதுல பிராக்டிஸ் பண்ணனால அப்படி ஒரு இது அனுபவங்களை ஏற்பட்டிருக்கலாம். சிலவங்களுக்கு வந்து இந்த சூக்ம சரீரம் பாடி விட்டு வெளியே வந்துடும். உங்களுக்கு இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டதா, அல்லது சும்மா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டில் ஃபீலிங் ஸ்டில்னஸ்னால அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டதா? இப்ப சில உங்களுக்கு பாடி உங்களுக்கு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். சில உங்களுக்கு இல்ல, பட் இப்போ நான் வெளியிருந்து நான் ஒரு இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் இருக்கேன், எனக்கு என் பாடி இருக்கு, எதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதாவது நீங்க பாடிக்குள்ள இருக்கிறதும் தெரியும், பாடியை கடந்து இருக்கிற மாதிரி தெரியுற மாதிரி தெரியும். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த மனோ லயத்தினால ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். சிலவங்க வந்து நம்ம தனியா இருக்கிற மாதிரியும் தெரியும், உலகம் முழுக்க எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரியும் தெரியும். சிலவங்களுக்கு அது வேற, சிலவங்களுக்கு பாடி விட்டு வெளியே வந்துருவாங்க, வெளியே வந்துடுறது வேற. இது அப்படி வந்ததுல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. மனோலயங்கள்னால ஏற்பட்டிருக்கு. அவருடைய அனுபவம் முழுமையோட இருக்கு கஷ்டம்.